ஹலோ மக்களே, வெல்கம் டு தமிழர் சமையல். இன்றைக்கி வரலட்சுமி ரதம் ஸ்பெஷலில் சட்டுன்னு எளிதான முறையில் நம்ம கலசம் அலங்காரம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் வரலட்சுமி ரதம் வாழ்த்துக்கள். ஸோ நான் 1 மீட்டர் பட்டு பிளவுஸ் எடுத்து இப்போது அதுக்கு நல்லா நீட்டாக ஃப்ரில்ஸ் அடுக்கி வைக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு கலசமோட சைஸ் பொறுத்து நீங்கள் வந்து இந்த பிளவுஸை முதல்லையே ரெண்டாக நடுவில் மடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஃப்ரில்ஸ் வைக்கலாம். பாருங்கள், கேமராவில் தெரியுது. ஸோ இப்போது இந்த மாதிரி நீட்டாக அந்த பிளவுஸில் வந்து ஃப்ரில்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு இந்த மாதிரி சேஃப்டி பென் இல்லைனா பெல் பென் இல்லைனா பிளாஸ்டிக் கிளிப்ஸ் அங்கங்கே உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போது இந்த கலசத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி, மஞ்சள் தூள், கொஞ்சம் குங்குமம் வைட்டு அதில் நிரப்பியிருக்கேங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போது இந்த தேங்காய்க்கு குங்குமம் வச்சுட்டு ஸோ அதுக்கு இந்த கலசத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கேல் வச்சு நல்லா டைட்டாக கட்டியிருக்கேன். ஒரு மாவெல்லாம் 5 or 7 எடுத்து நீங்கள் அந்த இதோடு வச்சிடலாம். ஸோ இப்போது இந்த ரெடியான இந்த பிளவுஸ் பிட்டை இப்போ நல்லா வந்து அந்த கலசத்துக்கு ஒரு கயிறு போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுறேங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸ், அந்த பெல் பின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மெதுவாக அந்த ஃப்ரில்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாங்க. ஸோ ஃப்ரில்ஸ் கலைஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். அம்மன் முகம் எல்லாம் நம்ம செட் பண்ணிவிட்டு கடைசியில் கூட திரும்பி நம்ம வந்து இந்த ஃப்ரில்ஸ் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரில்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அம்மன் முகத்தை அதில் வந்து அந்த கலசத்தில் வச்சுட்டு ஸோ இப்போது அதுக்கு தேவையான ஜுவல்ஸ் அண்ட் பூ அலங்காரம் பண்ணலாங்க. ஸோ இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோணி ஊசி என்ற ஃபேன்சி ஸ்டோரில் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கோணி ஊசியை அந்த தேங்காவோட அந்த குடுமியில் நல்லா ஃபிட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இப்போது வந்து அந்த அம்மனுக்கு வந்து பூ அண்ட் ஜுவல்லரி அலங்காரம் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். நீங்கள் எஸ்பெஷலி ஒர்க்கிங் விமன், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப சட்டுன்னு வீட்டில் இருக்கிற நம்மளோட ஜுவல்ஸ் அண்ட் என்னென்ன இருக்கோ வச்சு ரொம்ப ஈஸியாகவே இந்த அம்மனோட அலங்காரம் கலசத்துக்கு பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் வரலட்சுமி ரதம் வாழ்த்துக்கள், நன்றி.